பேரு இவங்க பொண்ணுதான் செத்தது. அதே மாதிரி இப்ப நாங்க 6 மணிக்கு எல்லாரும் ஒரு லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு போய் கேட்டோம், கம்பெனில போய் கேட்டோம், என்னங்க இது மாதிரி நாருது அப்படின்னு. நாங்க மோட்டர் ஓடவே இல்லம்மா, அப்ப ஓடலனாலும் இவ்வளவு நேரத்து நான் ஊரே நாருது அப்படின்னு. அங்க மூகாம்பிகை நகர்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, நாங்க இங்க இருந்து நிறைய பேர் போனோம். கேட்டதுக்கு மோட்டர் ஓடலங்க, சரி மோட்டர் ஓடல, நிறுத்தி வைங்க, நாங்க நீங்க காலையிலே மோட்டர் போடுங்க, நாங்க எல்லாரும் சேர்த்து ஒழிகிறோம். அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், 1999 நான் சொன்னேன், இந்த ஊருக்கு வேணாம், இந்த லட்டின் இது வேணாம், நாங்க அங்கவுங்க தொட்டி கட்டிருக்கோம், நாங்க அதுல சடக்கிட்டு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்பயே நாங்க சொன்னோம். இவங்க கேட்கல, கேட்காத இப்ப ஊரே அழியுது, இதுக்கு ஒரு வழி வேணும்ல, அதுக்குதான் 6 மணிலிருந்து இங்க உட்காந்துருக்கோம். நாங்க தனியா இருக்கிறோம் சார், நான் எங்க வீட்டுல நான் ஒரு ஆள் இருக்கிறேன், யாருமே இல்ல, நான் உள்ளே செத்து கண்டா கூட பாக்க ஆள் கிடையாது. அது எப்படி சார் இங்க வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, நான் மதியானம் வரேன், வெளியில வந்ததுமே நீ உள்ள போயிடுன்ற அளவுல எனக்கு உடம்பு பாதிக்குது. ஒரு வாரமா நாங்க தூங்காத இப்ப செம வாந்தி மயக்கமா இருந்துச்சு எங்களுக்கு, எங்களுக்கு உயிருக்கு போய் நாங்க இந்த முனையில இருக்கிறோம், அவ்வளவு செம நாத்தம் சார், வெளியே நாங்க எப்படி நைட்டு தூங்குறது என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு எதனா ஒண்ணு வீட்டுக்கு போகவே முடியல, நைட்டெல்லாம் பயந்துன்னு வெளியே வந்து வரவே இல்லை, உள்ளே இருந்தோம், ஒரே அனலு புகைச்ச வர மாதிரி இருந்துச்சு மல்ல சார், அன்னலட்சுமி சார், எங்க அக்காவுக்கு வேற மயக்கம் வந்துச்சு சார், எங்க அக்காவுக்கு மயக்கம் வேற வந்துச்சு சார், என்ன பண்றது நைட்டு எப்படி நாங்க தூங்குறது, மயக்கம் போட்டு ஒரு மாதிரி டென்ஷனா ஆயிட்டு அவங்களுக்கு. அதனால ஒரு உயிருக்கு 30 லட்சம் பேசுறாங்க, 20 லட்சம் பேசுறாங்க சார், ஆனா அந்த உயிருக்கு இங்க பாதுகாப்பு இல்ல, இப்ப கையெழுத்தும் போட மாட்டேன்னு சொல்றாங்க, இப்ப போடலன்னா எப்படி பிள்ளைங்க படுக்கும் சொல்லுங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, நைட்ல இருந்து கால்ல இருந்து அடிக்குது, இது வரைக்கும் யாருமே வரல, இப்ப உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசாது நீங்க பேசாதீங்கன்னு சொல்றாங்க, இது தப்பு சார், இது ஒண்ணு அவங்களால முடியல சொல்லுங்க, நாங்க 3 ரூபா சொல்றோம், எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. இப்ப செய்யலனா பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க, இந்த ஒரு கிராமம் அத்திப்பட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கிராமத்தை அழிச்சாங்க பாருங்க, அது மாதிரி அழிக்க ஆரம்பிக்கிறாங்க சார், இதுதான் வேற ஒண்ணும் இல்ல, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கு இது இல்ல சார், மாஸ்க்ல தான் போக முடியல, தயவு செய்து இது ரொம்ப தப்பு, அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார், அதை பண்ண சொல்லும். இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றாங்க சார், இதுதான் விஷயம், அது என்ன பேசுறாங்கன்னு தெரியல, ஏதாவது பேசினா மடக்கி மடக்கி பேசுறாங்க, யாரும் விஷயம் சொல்ல மாட்டேன்றாங்க வெளியில, இதான் நடக்கும். இங்கதான் ரொம்ப அதிகமா இருக்கு சார், இந்த இங்க புதுநகர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு எதனா பண்ணுங்க சார். இப்ப என்ன செய்யறாங்க, பொதுவா மூட போறோம்னு சொல்றாங்க, நாங்க மூடிடுவோம் சொல்றாங்க, ஆமா 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 மூட போறோம், ஏன்னா எங்களுக்கு இது பண்ணி நீங்க சுத்தம் பண்ணி குடுக்கறோம்னு சொல்லி அந்த ஸ்மெல் வரும்போதே எங்களால பாதிக்கப்படுது, அதனால நாங்க மூட போறோம், நீங்க ஒண்ணு செய்யல, நாங்க மூடுறோம் பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதான் விஷயம். 1978 நான் இங்க இருக்கேன், இப்ப இவ்வளவு நாளா வந்தது கிடையாதுங்க, 1978 இருந்திருக்கேன் நான் இங்க, அப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த நாத்தமும் இல்ல, நல்லா இருந்தது. இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப உயிர் சேதம், ஒண்ணுமே முடியல, நாங்க என்ன சொல்றோம், இது தேவையில்லை எங்களுக்கு, இப்ப வந்து நாங்க அதுக்கு முந்தி தொட்டி கட்டி செஞ்சிருந்தோம்ல, அதே மாதிரி நாங்க செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு இது தேவையில்லை, வீட்டுக்கு வீடு நாங்க தொட்டி கட்டி அத வருஷத்திலயோ எப்பயோ நாங்க எடுத்துக்கிறோம், இது தேவையில்லை, அதுதான் எங்களுக்கு முடிவு.